அவர் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் ஒவ்வொன்றுமே எனக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னும் தான் நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லோன் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான். நம்ம ஊரில் நியரஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு கோயிலோடைய திருவிழா மாதிரி தான் இது. சூப்பராக இருக்கும். இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும். அவ்வளோ கிராண்டாக நடக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் கோயிலோடைய என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் பார்த்தாவே தெரியும், பெருமாள் சாமியோடைய கோயில் திருவிழா தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மலை மேலே தான் மூலஸ்தானம் இருக்கும். கீழேயும் ஒரு கோவில் இருக்கும் அடிவாரத்துலேயும். நம்ம இப்போதைக்கு மலை மேலெலாம் போகிறதில்ல, அடிவாரம் மட்டும் பார்க்கும். இந்த கோவில் நைட் தேர் பகல் தேர் ரெண்டுமே நடக்கும். நைட் தேரில் ஷூட் பண்ணது வீடியோவும் இருக்குது, பகல் தேரில் ஷூட் பண்ண வீடியோவும் இருக்குது. ரெண்டுமே இதில் மிக்ஸ்டாக தான் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ காலேஜில் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் ஷூட் பண்ணி கொடுத்தது என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். நான் கேட்டேங்கிறதுக்காக ஷூட் பண்ணி தந்தாங்க. என்னால் கோயில் திருவிழாவுக்கு போக முடியல, எனக்கு மாடல் லேப் இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ மலை மேலே ஒரு மூலஸ்தானம் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு நாள் கூட்டம் இல்லாதப்போ நானே போய் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மலை மேலேருந்து வியூலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ஓலா கம்பெனி, ஷூ கம்பெனி, நம்ம ஊர் ஏரியா எல்லாமே மலை மேலேருந்து பார்த்தா தெரியும். அப்படி நேச்சர் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயில் பேர் வந்து சின்னமலை கோயில். சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கள் ஏரியா பீப்புள்ஸ் மட்டும் வரமாட்டாங்க, எங்கெங்கே இருந்தோ வருவாங்க. சேலம் கிட்டத்தட்ட வந்து திருவண்ணாமலைக்கு எவ்வளோ, திருவண்ணாமலை தீபம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சின்னமலை தேருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கிராண்டன் சூப்பராக நடக்கும். பார்க்கவே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அன்னதானம், அவ்வளோ பீப்புள்ஸ், அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் ஃபேமஸ் தேரப்போ என்னென்னா, சிலருக்கு ஃபேஸில் மறு இருந்தால் சாமி நினச்சி நம்ம உப்பு போடுவோம் சாமி மேலே. உப்பு நெக்ஸ்ட் வந்து ஆமணக்கு கொட்டை, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கேயே சேல் பண்ணுவாங்க. அது வாங்கி போட்டோம்னா நமக்கு ஃபேஸில் மறு இருந்தால் கூட போகும்னு சொல்லுவாங்க, சாமியை வேண்டிக்கிட்டு தேர் மேலே போட்டான். இப்போ பார்க்குற வழி எல்லாமே ரோடு தான். ரோடு ஃபுல்லாகவே ஆப்போசிட் டூ சைடுமே கடை, அவ்வளோ கிட்டத்தட்ட அவ்வளோ கடைங்க இருக்கும். நிறைய பிளேயிங் கேம்ஸ்லாம் இருக்கும். பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி எங்கள் ஊரில் ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்னா அது வந்து இந்த சின்னமலை தேர் தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நடக்கிறதுலாம் அப்படியே எங்கள் ஊருக்குள்ளே முடிஞ்சிடும். பட் இதில் வந்து நிறைய ஊர் பீப்புள்ஸ் வருவாங்க. பார்க்கிங் ஏரியாவே ரஷ் ஆயிரும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சின்னமலைக்குன்னே தனி பஸ்ஸெலாம் கவர்மெண்ட்டே அலாட் பண்ணுவாங்க. பார்த்தாவே தெரியும் மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, அட் தி சேம் டைம் எல்லாமே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கூட்டங்கிறது இப்படியே தான் இருக்கும், குறையவே குறையாது. சிக்ஸ் ஆனால் கூட குறையாது. நம்ம ஒர்க் போகிறவங்க எல்லாமே சிக்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ் தான் வருவாங்க. அப்போது ஓரளவு பைக் வந்து உள்ள வரி வர மாதிரி தான் இருக்கும். அப்பயும் ஃபோர் வீலர்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி தான் இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாக தான் மூவ் ஆகும். Thank you.
தேர் போனோம்னா அழகாக போய் சமையல் பார்த்துட்டு பானிபூரி சாப்பிட்டு பெரிய ரங்கராட்டத்தில் விளையாண்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம். சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு மோஸ்ட் வந்து எவ்வளோ எதுவுமே பர்ச்சேஸே பண்ண மாட்டோம். காஸ்ட் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஸ்வீட்டுன்னு பார்த்தா கோபுர தேர் விற்பாங்க, அதில் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் இங்கே எனக்கு ஃபேமஸ்னால் இதுதான். எனக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் பிடிக்கும், ஆனால் இங்கே வந்து ஓரளவாக லிமிட்டடான கேம்ஸ் தான் இருக்கும். நிறைய மோஸ்ட் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து அவ்வளோ ரஷ்ஷெல்லாம் இருக்காது. அட் தி சேம் டைம் இதே மாதிரி சாமி எல்லாமே சூப்பராக பார்க்கலாம். இந்த கோவில் இருக்கிற கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டோடலேருந்து அங்கே வந்தாவே நீங்கள் கேட்டாவே கரெக்டாக சொல்லிடுவாங்க. கோவிலும் சூப்பராக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் மலையேறி மூலஸ்தான் நல்லா பாருங்கள், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுமே இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஷோராக நான் வீட்டுக்கு போன உடனே நான் கோயிலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். வியூலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி போய் நான் ரசிச்சிருக்கேன் அந்த வியூலாம். ஸோ வரும்போதே செட் ஆஃப் பீப்புளோட தான் வருவோம். இப்போ நம்ம ஏரியாவிலனா நம்ம ஏரியா கேங்ஸ் கொஞ்சம் பேர் அப்படி தான் வருவோம். ஸோ எல்லாமே சாமி எல்லாமே பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஃப்ரீ டைமில் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து நம்ம பைக்லேயே வந்துடலாம். அதே 2.5 kilometers அப்படிக்கிட்டே இருக்கும். ஆனால் நடந்து வரும்போது கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் கால் வலிக்கும். அதே தான் எவ்வளோ பெரிய ஏஜாக இருந்தாலும் சரி கால் வலிக்கும். கரெக்டாக டயர்ட் ஆயிடுவோம், கண்டிப்பாக டயர்ட் ஆயிடுவோம். அதுவும் இவ்வளோ கூட்டத்தை ஒதுக்கி ஒதுக்கி சேஃபாக பார்த்து கூட்டிகிட்டு போகணும்னா. கோவிலை பற்றி ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க, அன்சேஃபாக இருங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.